எனக்கு அன்பான தேவ ஜனமே உங்கள் யாவரையும் இந்த காலை பொழுதில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட இந்த காலை பொழுதில் உங்களோடு என்னோடு நம்மோடு கர்த்தர் பேச விரும்புகிற காரியம், நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் உங்களை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், உயர்த்த விரும்புகிறேன் என்று சொல்லி கர்த்தர் பேச விரும்புகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, நீர்ப்பாய்ச்சலான ஒரு செழிப்புள்ள ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தரும்படியாக விரும்புகிறார். ஒரு நிறைவை கர்த்தர் தரும்படியாக விரும்புகிறார். அதை உணர்த்த முன்னமாக அமைந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏசாய 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். எவ்வளோ அருமையாக சொல்லுது பாருங்க வேதத்தில் ஆண்டுடைய வார்த்தைகள். உங்களையும் என்னையும் அன்பின் ஆண்டவராகிய இயேசு, அன்பின் ஆண்டவராகிய கர்த்தர் மகா வறட்சியான காலங்களிலும் உங்களையும் என்னையும் நடத்துவாராம். நித்தம் உங்களையும் என்னையும் நடத்துவதற்கு அவர் விரும்புகிறார். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். யாரை கர்த்தர் எப்படி நடத்த முடியும்? யாருக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம், யாருக்கு கர்த்தருடைய விடுதலை, மகா வறட்சியான நேரத்தில் கர்த்தருடைய கரம் கூட இருந்து நடத்துகிற அந்த உன்னத அனுபவம் யாருக்கு கிடைக்குமா? அதற்கு முந்தைய வசனத்தையும் நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். ஏசாய 58:10 நான் வாசிக்கிறேன். பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து, வேதம் அருமையை சொல்லுது பாருங்க, சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல் ஆகுமா? பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால். சிறுமைப்பட்ட பசி உள்ளவனிடத்தில் நீங்களும் நானும் பட்சமாக இரக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இந்த COVID-19 அஃபெக்ட் பண்ணப்பட்டு எத்தனையோ குடும்பங்கள், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், நம் அனைவருக்கும் தெரியும், நம்முடைய கண்களுக்கு முன்பதாக ஒரு நேர சாப்பாடு இல்லாத குடும்பங்கள் கூட இன்றைக்கு உண்டு. ஆனாலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் நேர்த்தியாக நடத்துகிறார். 3 வேளை உணவை தருகிறார். நல்ல உறைவிடம், நல்ல உணவுகள், நல்ல உடைகளை கர்த்தர் தந்திருக்கிறார். உங்களையும் என்னையும் கர்த்தர் நேர்த்தியாக ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் இந்த ஆசீர்வாதம் தொடர்ச்சியாக நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல, இதை தொடர்ச்சியாக நீங்களும் நான் அனுபவிக்க விரும்பும் பொழுது, மகா வறட்சியான நேரங்களிலும் இதை அனுபவிக்க நீங்களும் நான் விரும்பும் பொழுது, நாம் செய்யும்படியாக கர்த்தர் விரும்புகிற காரியம், சிறுமைப்பட்டவனுக்கு நம் கரங்களை நீட்ட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். பசி உள்ளவனுக்கு உதவ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, ஒரு தீர்மானம் எடுப்போம் இந்த காலை பொழுதில். ஆண்டவரே, என் கண்களுக்கு முன்பதாக தெரியக்கூடிய சிறுமைப்பட்டவர்களுக்கும் பசி உள்ளவர்களுக்கும் என்னால் இயன்றதை நான் செய்வேன். ஹல்லேலூயா. அப்படியே உங்கள்கிட்ட உள்ளதை கொடுங்கன்னு சொல்லி கர்த்தர் ஒரு நாள் சொல்ல மாட்டார். நம்மால் இயன்றதை நாம் செய்யும்படியாக கர்த்தர் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். செய்ய அர்ப்பணம் செய்வோமா? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல நம்முடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார் கர்த்தர். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நன்றி செலுத்துகிற சுவாமி. அப்பா, அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை பொழுதில் நம்முடைய சமூகத்தில் ஒரு குடும்பமாய் வந்து நிற்கிறோம். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நதியைப் போல, மகா வறட்சியான நேரங்களிலும் நித்தம் எங்களை நடத்துவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வாக்குத்தத்தை சொந்தமாக்கிக் கொள்வதற்கு பசி உள்ளவர்களுக்கும் சிறுமைப்பட்டவர்களுக்கும் நாங்கள் எங்களுடைய திருப்தியில் இருந்து, எங்களுடைய ஆசீர்வாதத்திலிருந்து அவர்களுக்கும் நாங்கள் பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்கிறது, எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபைகளினால நீர் எங்களை பலப்படுத்தி, ஆண்டவரே, ஏழை எளிய மக்களுக்கு, தேவையோடு இருக்கிற மக்களுக்கு எங்களால் முயன்ற அளவுக்கு இயேசுவே உங்களுடைய அன்பை நாங்கள் சொல்லவும், ஆண்டவரே, எங்களால் முடிந்த அளவுக்கு உதவிகளை செய்வதற்கும் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக என்னுடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஆண்டவரே, இந்த அருமையான வேத வசன தியானிப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன். நம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம் உங்களுடைய சித்தத்தின்படி ஆசீர்வதிக்கட்டும். இயேசு அப்பாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ ஆல்.